கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம் சிகரம் தொடுவோம் என்ற தலைப்பில் இந்த நாளில் உங்களோடு சில வார்த்தைகளை பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவருக்கு உடலில் சில அசௌகரியங்கள் ஏற்பட்டு அவருக்கு பலவிதமான சோர்வுகளும் தலைவேதனை உடல் வலி இதுபோன்ற பல காரியங்கள் ஏற்பட்டது. அப்போது ஒரு மருத்துவரை அணுகிறார். மருத்துவரை அணுகியும் டாக்டர், தலையில் ரொம்ப வலிக்குது, உடலெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்குது, எதையுமே செய்ய முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, அதனால் எனக்கு இந்த வலியெல்லாம் நீங்கும்படியாக மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ டாக்டர் சொன்னார், உங்கள் உடம்பு கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில சோதனைகளை செய்தார். சோதனை செஞ்சுட்டு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவை இருக்குது, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கட்டி வளர்ந்துட்டு இருக்குது வயிற்றுக்குள்ளே, அதை சீர் பண்ணால் தான் இந்த தலைவேதனை இந்த உடல் வலியெல்லாம் நிற்கும், மற்றபடி நிற்காது அப்படின்னு. ஆனால் அந்த மனுஷனுக்கோ, இல்லை டாக்டர் எனக்கு உடம்பு வலியாக இருக்குது, சரீரத்துக்கு அசதியாக இருக்குது, அதற்கு ஏதாவது மருந்து கொடுக்க டாக்டர், வயிற்றில் என்னமோ கட்டி இருக்குது அது இருக்குதுன்னு இந்த நேரத்தில் அதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு டாக்டர், உடலுக்கு இருக்கிற அந்த சோர்வு இந்த வலியை நீக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட பேச ஆரம்பித்தார். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மனிதனுக்கு அவருக்கு அந்த சரீரத்தில் உணர்கிற வலி பிரச்சனை, ஆனால் டாக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த வலிக்கு காரணமான நோய் பிரச்சனை. டாக்டர் அந்த வலிக்கு காரணமான நோயை சுகமாக்குறதுக்கு அதற்கு காரணமாக இருக்கிற அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணுற சம்மந்தம் பேசுகிறார். இந்த மனுஷனுக்கும் வலி நீங்கணும் அவ்வளோதான், அதே இடத்துல கட்டி அது அதையெல்லாம் சொல்லுகிற பொழுது அவருக்கு அது விளங்கவில்லை. ஒருவேளை ஏன் அவனுக்கு விளங்காமல் போச்சு நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்மில் அநேகருக்கு கூட நிறைய விஷயம் விளங்கலை. நாம் சிலருக்கு சில விஷயங்கள் விளங்காததை பார்த்து என்ன இந்த அளவுக்கு விளங்கி கொள்ளாமல் இருக்கிறாங்களே நம்ம சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்வளோ விளங்கி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்தால் அதனுடைய விளைவாக நமக்கு வருத்தங்கள் ஏற்படுகிறது, சோர்வுகள் ஏற்படுகிறது, சஞ்சல் ஏற்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவர் நமக்கு ஏதாவது அதனை அதற்கேற்றபடி செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி செய்யவில்லைன்னா வருத்தப்படுகிறோம். நம்முடைய பக்கத்திலேருந்து நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தான் பிரச்சனை. ஆனால் ஆண்டருடைய பக்கத்தில் இந்த பிரச்சனைகளை வந்து செட்ரேட் பண்ணணும், சரி செய்யணும், இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மனிதர்கள் தேவனுடைய உதவியை தேடுகிறார்கள். தேவ உதவியை தேடுகிற மனிதர்களுக்கு தேவன் வந்து உதவி செய்ய முடியாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் என்ற ஒன்று இருக்கிறது. தேவனுக்கு அதாவது தேவன் அவர்களுக்கு பக்கத்தில் போக முடியாதபடிக்கு பாவம் ஒரு தடையாக இருக்கிறது. ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 59 மத்தியத்தோடு 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாய தீர்க்கதரிசி தேவன் நோக்கி மிகுதியாக ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த பதிலை தான் கொடுக்கிறார். இவர்களுடைய அக்கிரமங்கள், இவருடைய பாவங்கள் எனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்துகிறது, அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள் நீங்கும்படியான காரியங்களுக்கு அவர்கள் கவனம் செலுத்தலைன்னா அவர்களுடைய சூழல்களில் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியான காரியங்களை செய்ய முடியும். இதுதான் ஏசாய மூலமாக தேவன் கொடுத்த செய்தி. பல நேரங்களில் நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவர் நீக்க வேண்டும், பிரச்சனைகளை நீக்க வேண்டும், நம்முடைய துன்பங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும் நாம் ஆசைப்படுவது நியாயமானதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வந்து செயல்பட வேண்டும் என்றால் அந்த செயல்பாட்டிற்கு தேவையாக முதலாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது தான் பாவம். நாம் எவ்வளவு ஆராதனை செய்தாலும், எவ்வளோ சபைகளுக்கு சென்றாலும், எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும், ஏன் கொஞ்சம் நீதி நியாயமாக நடந்தாலும் கூட இவைகள் அகலாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வந்து நம்முடைய பாவ நலமே உணர்ந்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து மன்னிப்பின் நிச்சயம், மனம் திரும்புதல், ரட்சிப்பின் அனுபவம், மறுபடியும் பிறத்தல், இதுபோன்ற அனுபவங்களை பெற்றுக்கொண்டால்தான் பாவம் நீங்கி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம செல்ல முடியும். எனவேதான் பாவம் நீங்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு அநேகர் இதற்கு கவனம் செலுத்துகிறது இல்லை, பாவத்தை ஒரு மேட்டராக எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம பக்தியாக இருக்கிறோம்ல, போதாதா அப்படின்னு. பக்தியாக இருக்கிறதுனால பாவம் நீங்கி போகாது. பாவம் அதற்கேற்ற விதமாக சிந்திக்கப்பட்டு அதை குறித்து உணர்ந்து ஆண்டவரால் அறிக்கையிடப்பட வேண்டும். எனவே அருமையானவர்களே, பாவம் நீங்கப்படுகிற பொழுதுதான் பரிசுத்தராகிய தேவன் நம்மோடு வந்து நம்மோட ஐக்கியமாகி நமக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியும். ஆகையால் நம்முடைய பக்கத்திலிருந்து பிரச்சனைகள், ஆனால் ஆண்டுடைய பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை பாவம. அந்த பாவத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அது நீங்கும்படி ஆண்டவரால் வருகும் பொழுது பாவம் நீங்கும். பரிசுத்தராகிய தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி நம்முடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆதரித்து நடத்துவார். எனவே பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா, பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, ரட்சிப்புகளை பெற்றுக்கொண்டோமா என்பதை குறித்து சிந்தித்து அதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு உரிய நன்மைகளை செய்வதற்கான போதிய வாய்ப்பை பெறுவார். அவருக்கு அந்த வாசல் திறந்திருக்கும், அவருக்கு பாதை செவ்வப்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக.
ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தையா முதலியார் திரு முத்தையால்பேட்டை பாண்டிச்சேரி. தற்பொழுது amazon.in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.